உலக பெற்ற மருத்துவர் வில்லியம் குரூன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் பிறக்கிறார் வில்லியம் குரோன் இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு எல்டர் சிஸ்டர்ஸும் ஒரு எல்டர் பிரதரும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பாவான அப்பாவானு ஒரு மெர்ச்சன்ட் அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால குழந்தை பருவத்திலிருந்தே வில்லியம் குரோன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் வில்லியம் குரூனுக்கு நான்கு வயது இருக்கும் இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக பிரைவேட் டியூட்டர்ஸை நியமிக்கிறாங்க அதாவது வீட்டுக்கே வந்து கல்வியை கற்பிக்கக்கூடியவங்க தான் பிரைவேட் டியூட்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி வில்லியம் குரூன் இருந்தே பிரைவேட் டியூட்டர்ஸ் மூலமாக ஆரம்ப கல்வியை பயில ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வியின் போது வில்லியம் குரூன் வந்து பிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை பயின்று வந்தாங்க மேலும் வில்லியம் குரூன் வந்து சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அறிவியல் கணிதவியல் இது போன்ற பாடங்களை ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டுடைய இறுதி காலக்கட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதில் வில்லியம் குரூன் இவருடைய ஆரம்ப கல்வியை இந்த ப்ரைவேட் டூட்டர்ஸ் மூலமாக முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு இவருடைய ஒன்பது வயதில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட் டெய்லர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துட்றாங்க அங்கே சேர்ந்து வில்லியம் ஹையர் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது கிரீக் லாட்டின் போன்ற கிளாசிக்கல் குரூன் கற்றுக்கிட்டு வந்தாங்க மேலும் வில்லியம் நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் நேச்சுரல் இயற்கை வரலாறு இது போன்ற பாடங்களை ரொம்ப உற்சாகத்தோடவும் ஈடுபாடோடவும் வில்லியம் குரூன் படிச்சு வந்தாங்க இதே சமயம் இவர் வந்து படிக்காம இவர் பிடித்தபடி இன்ஃபார்மலா வில்லியம் குரூன் வந்து நிறைய எஜுகேஷன் வந்து படிச்சு வந்தாங்க பர்டிகுலராக இந்த காலகட்டத்தில் வில்லியம் குரூன் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் கணிதவியெல்லாம் நிறைய ஆர்வம் இருந்தது இதனால் மெர்ச்செண்ட் டெய்லர் ஸ்கூல் தரப்பிலிருந்து நடத்தக்கூடிய நிறைய மேத்தமேட்டிக்கல் காம்பெட்டிஷன்ஸ்ல இவர் வந்து பங்கேற்கவும் ஆரம்பிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வில்லியம் குரோனுக்கு மெல்ல மெல்ல சயின்ஸ்லேயே பர்டிகுலராக ஃபிசிக்ஸ் இயற்பியல்ல நிறைய ஆர்வமும் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது இந்த இயற்பியல் ஆனது மேத்தமேட்டிக்ஸ் கலந்ததாக தான் இருக்குது ஸோ இதனால் இவர் கணிதவியல் ஆர்வம் இருந்தனால அந்த ஆர்வம் ஃபிசிக்ஸ்லேயும் ஏற்பட்டது ஸோ அந்த இயற்பியல் பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவே வில்லியம் குரோன் வந்து படித்து வந்தாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வில்லியம் குரோன் வந்து அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் காலேஜ் காலேஜான காலேஜ் கேம்பிரிஜ் அவங்க தரப்பில் இருந்து ஒரு பென்ஷனர் ஆகுறாங்க பென்ஷன் பெறாங்க ஸ்காலர்ஷிப் வந்து இவர் கிடைக்குது இதனால இந்த ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதிமூணு வயதிலேயே வில்லியம் க்ரூன் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க ஏன்னா இவர் ஃபார்மல் எஜுகேஷன் படிக்காதனால ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய அந்த ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதிமூணு வயதுல இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா இவர் வந்து அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மானுவல் காலேஜில் ஜாயின் பண்ணுறக்காங்க இவருடைய அப்பா மூலமாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு அனுப்பப்படுறாங்க குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய மானுவல் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே ஒரு பென்ஷனராகவும் ஸ்டூடெண்ட்டாகவும் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே பதிமூணு அன்னைக்கு இவருடைய பதிமூணு வயதில் ஜாயின் பண்ணுறாங்க இவர் செப்டம்பரில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே பதிமூணு அன்னைக்கு இவருக்கு பதிமூணு வயது இருந்தது ஸோ இவருடைய பதிமூணு வயதிலேயே ஜாயின் பண்ணி பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க மேஜர் சப்ஜெக்ட்ஸாக மேத்தமேட்டிக்ஸும் ஃபிசிக்ஸும் தான் எடுத்து படித்தாங்க அதாவது ஃபிசிக்ஸ் வந்து சயின்ஸ் அது எப்படி பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேச்சலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ல தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி ஜுவாலஜி பயாலஜி பாட்டனி அப்படின்னு சொல்லி எல்லாமே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் இருந்தது ஸோ அதனால வர வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து மேஜர் சப்ஜெக்டாக வந்து மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியலையும் இயற்பியலையும் எடுத்து படித்து வந்தாங்க மேலும் வில்லியம் குரூன் வந்து நிறைய ஃபிலாசஃபி படிக்கிறதுலேயும் ஆர்வம் காட்டியும் வந்தாங்க பிறகு இறுதியாக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதாம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவருடைய பதினேழு வயதில் வில்லியம் க்ரோன் வந்து இவருடைய கல்வியை வந்து முடிக்கிறாங்க இந்த ஒரு கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய இம்மானுவல் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இருந்து முடித்ததுக்கப்புறமா அங்கே இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது காரணம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்று இதை ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினேழு வயதில் அந்த பேசலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு உண்டான டிகிரி வழங்கப்பட்டது இவர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதாம் ஆண்டு முடிச்சிருந்த

எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸும் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் மெல்ல மெல்ல வில்லியம் குரோனுக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கடந்து மெடிசன் மருத்துவத்தின் மீதும் ஆர்வம் ஏற்படுது இதனால் மருத்துவம் சார்ந்து அப்போ வெளிவரக்கூடிய நிறைய ஆய்வு கட்டுரைகள் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே வில்லியம் குரோன் வந்து படித்து மருத்துவம் சார்ந்து இவர் தானாகவே கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய கிட்டத்தட்ட இருபது வயதில் வில்லியம் குரோன் வந்து இவருடைய அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து இந்த இமானுவல் காலேஜ் கேம்பிரிட்ஜில் இதிலிருந்து முடிச்சிடுறாங்க முடிச்ச உடனடியாக வில்லியம் க்ரூன் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய அதாவது கேம்பிரிட்ஜ்ல இருந்து இவர் வந்து அந்த இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜ்ல இருந்து மறுபடியும் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்துடுறாங்க ஸோ வந்ததுக்கப்புறமா இப்போ இவர் டிகிரி முடிச்சிட்டனால வில்லியம் குரோன் வந்து ஆரம்பத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய கிரஸ்ஸம் காலேஜ் அந்த ஒரு கிரஸ்ஸம் காலேஜில் இவர் ஒரு லெக்சரராக விரிவுரையாளராக ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி ரெட்டாரிக்கை கற்பிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெட்டாரிக் அப்படின்றது சொல்லாச்சு அதாவது ஒரு லாங்குவேஜை ரொம்ப திறமையாக பயன்படுத்தி அதை வந்து பெர்சுவேட் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் அதான் மற்ற நபர்களை வந்து ஈர்க்கிறதுக்கும் அவங்கள மேது அவங்கள் மீது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் அந்த திறமையாக வந்து பேச்சுக்கலை வந்து கற்பிக்கப்படும் அந்த ஒரு ஸ்கில் ஆர்ட் தான் இந்த ஒரு ரெட்டோ ரெட்டாரிக் அப்படின்றது ஸோ ரெட்டாரிக் அப்படின்னா சொல்லாச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு லாங்குவேஜை எப்படி வந்து பேசுனா மற்றவர்களை வந்து க கவர முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கலை தான் அந்த ரெட்டாரிக் அப்படின்றது ஸோ அதை ஒரு ரெட்டாரிக்காக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரைய பார்வையாளராக இவர் வந்து வில்லியம் குரூன் வந்து அந்த கிரசம் காலேஜில் பணிபுரிய தொடங்குறாங்க இதே காலகட்டத்தில் வில்லியம் குரூனுக்கு ஃபிசிக்ஸில் நிறைய ஆர்வம் இருந்து வந்தனால இவர் வந்து இயற்பியலில் நிறைய பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தாங்க குறிப்பாக இவர் கண்டுபிடிச்ச மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த வாட்டரோடைய ஹை டென்சிட்டி அதாவது வாட்டர் வந்து அதாவது நீரினுடைய மிக உயர்ந்த அந்த அந்த அடர்த்தி தன்மையானது ஃப்ரீஸிங் பாயிண்டில் இருக்கும் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸாக போது அதனுடைய மேக்சிமம் டென்சிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வில்லியம் குரூன் தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ இவர் கண்டுபிடிக்கிறது வாட்டருடைய டென்சிட்டி நீரினுடைய அ அடர்த்தி அது வந்து ஃப்ரீஸிங் பாயிண்டில் இருக்கும்போது தான் நீரினுடைய அடர்த்தி வந்து ரொம்ப அதாவது ஒட்டுமொத்தமாக நீர் இவ்வளோ அடர்த்தி தான் இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஃப்ரீஸிங் பாயிண்டில் இருக்கும்போது தான் அந்த நீரினுடைய அடர்த்தியான ஆனது ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத வில்லியம் குரோன் வந்து கண்டுபிடிச்சாங்க இதுக்கப்புறமா மருத்துவம் சார்ந்து இவர் வந்து தொடர்ச்சியாக பயின்று வந்தாங்க இந்த நிலையில் தான் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் குரோனுக்கு அந்த அந்த ஒரு கிரசம் காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆஃப் ரிட்டாரிக்காவே பணி கிடச்சிருது ஸோ இவ்வளோ நாள் வந்து இவர் லெக்சராக விரிவுரையாளராக இருந்தாங்க இப்போதான் அந்த சொல்லாட்சி அந்த ஒரு கலையினுடைய பேராசிரியராக வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆண்டு வில்லியம் குரூன் வந்து கிட்டத்தட்ட இவருடைய இருபத்தஞ்சி இருபத்தாறு வயதில் நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா அந்த கிரசம் காலேஜ்லேயே மேத்தமேட்டிக்கல் அதே மாதிரி சயின்ஸ் இவைகளுக்குண்டான ஒரு ராயல் சொசைட்டி உருவாக்கப்படணும் அப்படின்னு வில்லியம் குரூன் உட்பட சில நபர்கள் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபதாம் ஆண்டு அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இது இந்த இவர் ப்ரொஃபஸராக பணிபுரியக்கூடிய கிரசம் காலேஜில் தான் நடக்குது ஸோ அதில் சில முக்கியமான நபர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ராபர்ட் பாயில் அப்படின்றவர் இந்த ராபர்ட் பாயில் அப்படின்றவர் வந்து ஒரு வேதியியலாளர் இந்த ராபர்ட் பாயிலுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் மேலும் இந்த ராபர்ட் பாயில் தான் வில்லியம் குரூனுடைய ஒரு கசினும் கூட ஸோ அவர் வந்து ஆயிரத்தி அறநூத்தி ஆண்டு ஜனவரி இருபத்தஞ்சு அன்னைக்கு பிறந்தவர் வில்லியம் குரூனை விட ஆறு வயது அவர் வந்து ஜாஸ்தி ஸோ அந்த ராபர்ட் பாயில் வந்து வில்லியம் குரூனுடைய ஒரு கசின் தான் ஸோ அவரும் கிரசம் காலேஜில் இருந்தாங்க அதே மாதிரி ஜான் வில்கின்ஸ் அப்படின்னு இன்னொரு நபர் அதுக்கப்புறமா ஹென்றி ஓல்டன்பர்க் அப்படின்னு இன்னொரு நபர் அடுத்து ஜான் அவலின் அப்படின்னு ஜான் எவலின் அப்படின்னு ஒரு நபர் அதே மாதிரி கிறிஸ்டர் கிறிஸ்டபர் ரென் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறமா வில்லியம் பெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ஸோ இந்த வில்லியம் பெட்டி அதுக்கப்புறம் அந்த

இதை வந்து இருந்தாங்க ஸோ அந்த இந்த ஒரு ராயல் சொசைட்டியானது ஆயிரத்தி அறநூற்றி அறுபது நவம்பர் இருபத்தெட்டு அன்னைக்கு நிறுவப்பட்ட உடனடியாக வில்லியம் குரூன் வந்து அந்த ராயல் சொசைட்டியோடைய ஒரு ரெஜிஸ்ட்ராராக நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த பொறுப்பில் இவர் வில்லியம் குரூன் வந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க இதே காலகட்டத்தில் இவர் வந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சியிலும் ஈடுபட்டு அந்த டாக்டர் ஆஃப் மெடிசனும் இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரி ஸோ அதை இவர் வில்லியம் குரோன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி டாக்டர் ஆஃப் மெடிசன் இவர் வந்து மருத்துவம் படிக்கும்போது இவர் ரெண்டு விஷயத்தில் கவனம் செலுத்தினாங்க ஒன்று வந்து மஸ்குலர் ஆக்ஷன் அதாவது தசைகளினுடைய செயல்பாடு அது குறித்தும் அதே மாதிரி எம்பிரியாலஜி கருவியல் இது குறித்தும் இவர் வந்து ஆராய்ச்சிகளை தொடங்கினாங்க எம்பிரியாலஜி கருவியல் அப்படின்றது பெண் பெண் உயிரினத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை அதில் தான் வந்து குழந்தைகள் வளரும் ஸோ அது குறித்து படிக்கிறது கருவியல் அப்படின்றது எம்பிரியாலஜி அப்படின்றது அதில் வில்லியம் குரூன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை பண்ண தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை வில்லியம் குரூன் வந்து பண்ணுறாங்க அதாவது ரெண்டு பப்பி டாக்ஸோடைய ரெண்டு ரெண்டு நாய்களினுடைய கருப்பைகளை இவர் வந்து எடுத்துடுறாங்க அதை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து அந்த திசுக்களை வந்து அந்த கருப்பையினுடைய டிசியூஸ் திசுக்களை வந்து உயிரோடு இருக்க இருக்க வைக்கணும் ஏன்னா ஒரு உடல்ல இருந்து நம்மளுடைய உறுப்புகள் வந்து வெளியேறும் போது அதை வந்து ப்ரெசர்வ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது பாதுகாக்கலன்னா அது வந்து அழிஞ்சு போயிடும் அது வந்து ஒரு மாதிரி அது வந்து மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும் உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல்ல இருந்து இப்போ நம்மளுடைய இதயமோ இல்லைனா மூளையோ இல்லைனா கல்லீரலோ நுரையீரலோ நுரையீரலோன்னா கிட்னியோ இதெல்லாமே வந்து வெளியே எடுக்கப்பட்ட அப்படியே வந்து சாதாரணமாக ஆக்க முடியாது அதை வந்து பிரிசர்வ் பண்ணி வைக்கணும் ஸோ அது மாதிரி இந்த காலகட்டத்தில் பிரிசர்வ் பண்ணுறதுக்குண்டான பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது ஆனால் இப்போ இவர் வந்து ரெண்டு இருந்து கருப்பைகளை எடுத்தாச்சு அப்படி எடுக்கப்பட்ட அந்த கருப்பைகளை இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எட்டு நாட்கள் வந்து அந்த திசுக்கள் வந்து உயிரோடு இருக்கும்படி அந்த கருப்பைகளில் இருக்கக்கூடிய டிசு திரு திசுக்கள் வந்து உயிரோடு இருக்கும்படி வில்லியம் க்ரூன் வந்து பண்ணுறாங்க அது இவர் பண்ண அந்த முறையானது ஆல்கஹால் பயன்படுத்தி ஸோ ஆல்கஹால் பயன்படுத்தி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூன் நாலு அன்றைக்கி கரெக்டாக இந்த தேதி தான் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் நாலு அன்றைக்கி தான் வில்லியம் க்ரூன் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க எட்டு நாட்கள் ரெண்டு பப்பி டாக்ஸ் உடைய எம்பிரியோஸ் அக்கா அந்த ஒரு கருப்பைகளை வந்து இவர் வந்து ஆல்கஹால் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க இது ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது இதுக்கிடையில் இதே ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஏழு அன்னைக்கு இவருடைய இருபத்தொம்போது வயதில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பில் இருந்து ராயல் மேண்டாக் மூலம் ராயல் மேண்டாக் மூலமாக இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரியாக பெறாங்க இந்த ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு அக்டோபர் ஏழு இவருடைய இருபத்தொம்போது வயதில் இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் தான் இந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனானது ராயல் சார்ட்டரை வந்து பெற்றது ஸோ இதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு மே இருபது அன்னைக்கு இவருடைய இருபத்தொம்போது வயதில் வில்லியம் குரூன் வந்து நான் ஏற்கனவே சொன்னமே செப்டம்பர் மாதம் பிறந்திருந்தனால ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு மே இருபது அன்றைக்கி இவருக்கு இருபத்தொம்பது வயது ஸோ அப்போ வந்து வில்லியம் குரூன் வந்து அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த ராயல் சொசைட்டி தரப்பிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு தான் ஃபெல்லோசா வந்து தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஸோ அப்படி தேர்ந்தெடுக்க ஆரம்பித்த போது அந்த அந்த ஒரிஜினல் ஃபெல்லோஸில் ஒருத்தராக வில்லியம் குரோன் இருந்தாங்க அதாவது அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனுடைய ஃபெல்லோஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில முதல் நபர்களில் வில்லியம் குரோனும் ஒரு முதல் நபராக இருந்தாங்க இதுக்கப்புறமா அதே ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு ஜூன் இருபத்தஞ்சு அன்னைக்கு வில்லியம் குரோன் வந்து இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு கேண்டிடேட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த காலக்கட்டத்தில் இதுவும் ராயல் சாப்டர் வந்து பெறல அது வந்து வெறும் காலேஜ் ஆஃப் ஆஃப் லண்டன் அப்படி அப்படின்னு இருந்தது இது வந்து மருத்துவர்களுக்குண்டான ஒரு ராயல் காலேஜ் அதாவது இவர் வில்லியம் க்ரூன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் மருத்துவம் படித்து ஒரு மருத்துவர் ஆனால் இந்த காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய இது லண்டன்ல இருக்கிற காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இன்னைக்கு வந்து இது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ அதனுடைய ஒரு கேண்டிடேட்டா ஆயிரத்தி அறுபத்தி மூணு ஜூன் இருபத்தஞ்சு அன்னைக்கு இவருடைய இருபத்தொம்பது வயதுல தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கு தான் வில்லியம் குரூன் வந்து இவருடைய ஆய்வு பணிகளை இன்னும் வந்து துரிதப்படுத்துறாங்க அதில் குறிப்பா இவர் வந்து இந்த தசைகள் அதனுடைய இயக்கம் குறித்து இவருடைய ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க தசைகளினுடைய இயக்கத்தினுடைய தன்மை குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஒரு ஒர்க்கை இவர் வந்து லட்டின் லாங்குவேஜில் எழுதினாங்க அதை எழுதி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து த ரேசன் மோட்டர்ஸ் மஸ்குலரம் அப்படின்ற அந்த டைட்டிலில் லட்டின் லாங்குவேஜில் பப்ளிஷ் பண்ணாங்க இது இங்கிலீஷில் வந்து ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மஸ்கில் சாரி ஆன் தி நேச்சர் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மசில்ஸ் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் ஸோ இது வந்து தமிழில் வந்து தசைகளினுடைய இயக்கத்தின் தன்மை அப்படின்னு ஸோ இது லாட்டின் லாங்குவேஜில் இவர் வந்து த ரேசன் ம த ரேசன் மோட்டர்ஸ் மஸ்குலரம் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இ ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இதுக்கப்புறமா வில்லியம் குரூன் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து பெறாங்க அதாவது இவர் ராயல் சொசைட்டியில் ஒரு ஃபெல்லோவாக இருக்கிறனால பிளேக் அப்படின்ற ஒரு நோய் அந்த காலக்கட்டத்தில் பரவி வந்து ஒரு பிளேக் அப்படின்ற ஒரு கொடிய நோய் நிறைய எக்கச்சக்கமான உயிரிழப்புகளை ஏற்படுத்திய நோய்களில் மிக முக்கியமான நோய் இந்த பிளேக் அப்படின்றது அது வந்து ஃப்ரான்ஸில் ஏற்பட்டிருந்தது அதை வந்து சரி செய்கிறதுக்காகவும் இவர் வில்லியம் குரூன் ஒரு மருத்துவராக இருந்தனால ராயல் சொசைட்டி மூலமாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் இருந்து இவர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற மான்பீலியருக்கு அனுப்பப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கும் இவர் போனாங்க அங்கெல்லாம் போய் பிளேக் நோய் குறித்து ஆராய்ச்சியிலேயும் இவர் ஈடுபட்டாங்க மேலும் அங்குமே இவர் வந்து இந்த தசைகள் குறித்த ஆராய்ச்சியில் தசைகளினுடைய இயக்கம் குறித்த ஆராய்ச்சிகளில் தொடர் சுழற்சியாக வில்லியம் குரோன் ஈடுபட்டாங்க இந்த நிலையில் இவர் வந்து திரும்பி நெதர்லாண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து அடுத்து நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறாங்க அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாமுக்கு இவர் போயிருக்கும்போது தான் ஆயிரத்தி அறநூற்றி ஆண்டு வில்லியம் குரோன் வந்து ரெண்டாவது அடிசன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த இவர் ஏற்கனவே எழுதுனேன் த ரேசன் மோட்டர்ஸ் மஸ்குலரம் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கினுடைய செகண்ட் அடிசன் வந்து ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடுறாங்க இதுக்கப்புறமா வில்லியம் குரோன் வந்து அந்த நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாமில் இருந்து இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கே வந்து கிரசம் காலேஜில் இவருடைய ப்ரொஃபசர் ஆஃப் ரெட்டாரிக் ரசம் ப்ரொஃபசர் ஆஃப் ரெட்டாரிக் அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து தொடர்ந்து வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயதில் வில்லியம் குரூன் வந்து மேரி லோரிமர் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து ஆல்டர்மேன் ஜான் லோரிமர் அப்படின்றவருடைய மகள் ஸோ அவங்கள அவங்களும் லண்டனும் சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்கள ஆயிரத்தி அறநூற்றி எழுபதாம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வயதில் வில்லியம் குரூன் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு வில்லியம் குரூனுக்கும் அந்த மேரி குரூன் ரெண்டு பேருக்குமே குழந்தைகளும் பிறந்தது இது வில்லியம் குரூன் அடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது இன்னொரு பக்கம் இதே ஆயிரத்தி அறநூத்தி எழுவதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு வில்லியம் க்ரூன் வந்து கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்றது காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படுது இதுவும் லண்டன்லயே இருக்கு ஸோ அந்த கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் இருந்து சர்ஜன்ஸ் ஹால்ல இவர் ஒரு அனாட்டமி லெக்ச்சரராக நியமிக்கப்படுறாங்க அதாவது உடற்கூறியல் விரிவுரையாளராக ஆயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தெட்டு எட்டு அன்னைக்கு வில்லியம் குரூன் வந்து நியமிக்கப்படுறாங்க அந்த கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் மூலமா சர்ஜன்ஸ் இவர் வந்து உடற்கூரியல் சார்ந்த விரிவுரைகள் கொடுப்பாங்க உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இதயம் கல்லறல் போன்ற உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் உடற்கூரியல் அப்படின்றது ஸோ அந்த உடற்கூரியலே இவர் வந்து அனாட்டமி லெக்சரர் ஆன் மசில்ஸ் அதாவது அனாட்டமி லெக்சரர் ஆன் மசில்ஸ் அப்படின்றது தசைகள் குறித்த உடற்கூரியல் விரிவுரை கொடுக்கறதுக்காக தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுபது ஆகஸ்ட் இருபத்தெட்டு அன்னைக்கு வில்லியம் குரோன் வந்து அந்த சர்ஜன்ஸ் ஹாலில் கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் மூலமாக நியமிக்கப்பட்டாங்க இந்த ஒரு பணி இவர் கிடைச்சனால இருந்தேன் இந்த கிரசம் காலேஜில் இருந்தேன் கிரசம் ப்ரொஃபஸர் ஆஃப் ரெட்டாரிக் அந்த பொறுப்பை வந்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாங்க ரிசைன் பண்ணிவிட்டு கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் தரப்பில் இருந்து அந்த சர்ஜன்ஸ் ஹாலில் அனாட்டமி லெக்சரர் ஆந்தி மசில்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பில் இவர் விரிவுரையாளராக இவருடைய பங்களிப்பு ஆற்ற தொடங்குகிறாங்க இதே காலகட்டத்தில் வில்லியம் க்ரூன் வந்து இந்த முட்டைகள் முட்டைகளில் இருக்கக்கூடிய அதை குஞ்சு பொறிக்கிறது ஸோ அது குறித்தெல்லாம் வந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க அந்த ஆராய்ச்சியின் விரைவாக அந்த ஆராய்ச்சியின் விளைவாக ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தொன்று மார்ச் இருபத்தெட்டு அன்றைக்கி வில்லியம் க்ரூன் வந்து ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க அது வந்து டிஸ்கோர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ டிஸ்கோர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ இன்ஃபர்மேஷன் ஆஃப் தி சிக்கி பிஃபோர் இன்கு பேசன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வில்லியம் க்ரூன் வந்து ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்றாங்க ஸோ ஏ டிஸ்கோர்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் எ சிக் இன் தி எக் பிஃபோர் இன்குபேஷன் அப்படின்ற அந்த டைட்டிலை அவர் வந்து பப்ளிஷ் பண்றாங்க இதை வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வில்லியம் க்ரூன் வந்து மறுபடியும் பப்ளிஷ் பண்ணுறாங்க இதே காலகட்டத்தில் ராயல் சொசைட்டியில் இவர் வந்து விரிவுரையாகவும் இதை வந்து கொடுத்தாங்க இதை வந்து மெடிக்கல் லெக்சராகவும் மருத்துவ விரிவுரையாகவும் வில்லியம் க்ரூன் வந்து இதை வழங்கினாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் சொசைட்டியில் ஒரு கவுன்சிலில் ஒரு மெம்பராகவும் இவர் ஜாயின் பண்ணி அதன் மூலமாகவும் நிறைய வேலைகளை வில்லியம் க்ரூன் வந்து பார்க்க இருந்தாங்க இந்த நிலையில தான் இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஆஃப் லண்டன் அதாவது அப்போதைய காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அவங்க ஸோ அவங்க தரப்பில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் வந்து சாரி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஆண்டு ஜூலை இருபத்தொம்போது அன்னைக்கு வில்லியம் குரூனை ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ராயல் காலேஜ் ஆஃப் ஆஃப் லண்டனுடைய ஒரு ஃபெல்லோவாக ஆயிரத்தி எழுவத்தஞ்சு ஜூலை இருபத்தொம்போது அன்னைக்கு வில்லியம் குரூன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஆயிரத்தி அறநூற்றி Hallo, Tänjim. ஜூலை இருபத்தொம்பது தான் ஃபெல்லோ தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் எஃப் ஆர்சிபி அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இவர் பெறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வில்லியம் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதுகிறாங்க அது வந்து ஆன் தி ரீசன் ஆஃப் தி மூமெண்ட்ஸ் ஆஃப் தி மசில்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதாவது தசைகளினுடைய இயக்கத்திற்கு என்ன காரணம் அப்படின்ற குறித்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு வில்லியம் வந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணாங்க இதுக்கப்புறமா இவர் வந்து தசைகள் குறித்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணாங்க குறிப்பாக தசைகளினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் அது வந்து எந்த வடிவத்தில் இருக்கும் அது வந்து எந்தெந்த திசுக்களினால் ஆனது தசைகள் ஸோ இது குறித்தெல்லாம் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் அந்த மசில் அப்படின்றது அதாவது தசை சுருக்கம் தசை பிடிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுலையும் வில்லியம் குரோன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை தொடங்கி வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுடைய ஒரு சென்சாராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ அந்த பொறுப்பில் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வில்லியம் குரூன் வந்து ஒரு சென்சராக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷன்ஸ் ஆஃப் லண்டனில் பணிபுரிய தொடங்குறாங்க அதே சமயம் கம்பெனி ஆஃப் சர்ஜன்ஸ் உடைய சர்ஜன்ஸ் ஆலில் அனாட்டமி லெக்சரரான தி மசில்ஸ் அப்படின்னா அந்த அந்த பொறுப்புலையும் இவர் பணிபுரிஞ்சு வந்தாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு ஹைப்போத்திசிஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மசில் அண்டு ரீசன் ஆஃப் இட்ஸ் கண்ட்ராக்ஷன் அப்படின்ற அந்த டைட்டில் ஒர்க்கு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு வில்லியம் குரூன் வந்து பப்ளேஸ் பண்ணுறாங்க இந்த இந்த ஒரு புத்தகத்தினுடைய டைட்டில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் ஹைப்போதசிஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மசில் அண்ட் தி ரீசன் ஆஃப் இட்ஸ் கண்ட்ராக்ஷன் அப்படின்ற டைட்டில் இதுக்கப்புறமா வில்லியம் குரூன் வந்து குரூனியன் லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லியம் குரூன் இவருடைய பேரில் விரிவுரைகள் ரெண்டு விரிவுரைகள் மருத்துவ விரிவுரைகளை நிறுவனம் அப்படின்னு நினச்சாங்க ஒன்று வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அங்கேயும் அதே மாதிரி இன்னொன்று வந்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் இந்த ரெண்டு இடங்கள்ல இவருடைய பேரில் இவர் வந்து கொஞ்சம் நிதி ஒதுக்கி அதில் வந்து விரிவுரைகள் வருடா வருடம் நடத்தப்படணும் அதன் மூலமாக மருத்துவ மாணவர்கள் பயன்பெறணும் அப்படின்னு வில்லியம் குரோன் வந்து என்னனாங்க இதுக்காக சில பணத்தை வந்து ஒதுக்கியும் வந்தாங்க அதில் குறிப்பாக ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அங்கே அங்கே வந்து ஒரு வகையான குரூனியல் லெக்சர் வந்து கொடுக்கணும் அதே ராயல் சொசைட்டிலையும் குரூனியல் லெக்சர் வந்து கொடுக்கணும் இப்படி வந்து உருவாக்கி இருந்தாங்க அதில் ஒன்று வந்து நேச்சர் அண்ட் லாஸ் ஆஃப் தி மஸ்குலர் மோஷன்ஸ் அதாவது இந்த இந்த தசைகளினுடைய இயக்கம் குறித்த தன்மை மற்றும் விதிகளை வந்து விரிவுரையாக கொடுக்கணும் அதுக்காகவும் இன்னொன்று வந்து மருத்துவ விரிவுரையாகவும் வில்லியம் குரூன் வந்து நினைச்சாங்க ஆனால் இப்படி வந்து இவர் யோசித்தாலும் வில்லியம் குரூன் வந்து அந்த நிதியை ஒதுக்குறதுக்கு முன்னாடியே நோயினால் பாதிக்க

மேரி லோரிமர் குரூன் அவங்க வந்து ரெண்டாவதாக சார் எட்வின் சார் எட்வின் சாட்லியர் அப்படின்ற இன்னொரு ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க வில்லியம் குரூன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இவரனால் அந்த நிதியை பயன்படுத்தி அந்த குரூனியன் லெக்சர்ல லெக்சர்ஸ்லாம் இவர் நிறுவ முடியல அந்த மருத்துவ விரிவுரைகளை ஸோ அதை வந்து இவருடைய மனைவி வந்து என்னுடைய நினைவாக வந்து செஞ்சாங்க குறிப்பாக இவருடைய மனைவிக்கு நிறைய சொத்து இருந்தது அதுலேயும் வந்து கிங் சேட் டேபன் அப்படின்னு சொல்லி ஒரு உணவகத்தை அவங்க வந்து லண்டன்லேயே வந்து வச்சிருந்தாங்க குறிப்பாக லண்டன் ஹியூஸ்டனில் இருக்கிற லேம்பர்ட் ஹில் அது வந்து நைட் ரைடர் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது ஸோ அங்கே வந்து இவங்க வந்து வச்சுருந்தாங்க இவருடைய மனைவி வந்து அதை வந்து இந்த லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்காக அந்த விக்ரூனியன் லெக்சர்ஸை நிறுவனருக்காங்க அவங்க வந்து செலவழிக்கிறாங்க அந்த ஒரு அந்த ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ராயல் சொசைட்டிக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுக்கும் கொடுக்குறாங்க அதில் ஐந்து ஐந்து பங்கில் நான்கு பங்கு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனுக்கும் மாதிரி ஒரு பங்கு ராயல் சொசைட்டிக்கும் வழங்கப்பட்டது உதாரணத்துக்கு இவருடைய மனைவி நூறு பவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா அதில் எண்பது பவுண்ட்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டனில் விரிவுரை கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி அதில் வந்து இருபது பவுன்ஸ் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் விரிவுரை கொடுக்கறதுக்கும் இவருடைய மனைவி கொடுத்தாங்க பிறகு இவருடைய மனைவி வந்து இறுதி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பது அன்னைக்கு அவங்க வந்து வில்லியம் அந்த வில்லியம் குரூன் வில்லியம் குரூனுடைய மனைவியான அந்த மேரி லோரிமர் குரோன் சேட்லியர் அவங்க வந்து இறந்து போனாங்க அவங்க பிற்காலத்தில் ரெண்டாவது திருமணம் பண்ணனால லேடி சேட்லியர் அப்படின்னு சொல்லி அந்த சார் எட்வின் சேட்லியருடைய பேர்னால் அழைக்கப்பட்டு அவங்க வந்து இறந்து போனாங்க அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா வில்லியம் குரோன் வில்லியம் குரோனுடைய அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து அல்ஜிப்ரா லெக்சர்ஸ் அப்படின்னு இவர் ஞாபகப்படுத்துறாங்க அதாவது வில்லியம் குரூன் வந்து மருத்துவ அதாவது மருத்துவம் மாதிரி அறிவியல் இதெல்லாம் கடந்து மேத்தமேட்டிக்ஸ் கணிதவியல்லையும் இவருக்கு ஆர்வம் இருந்தனால அல்ஜிப்ரா லெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லியம் குரூனோடைய மனைவி வந்து இவருடைய பேரில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய நிறைய யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டி குயின்ஸ் யூனி செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் குயின்ஸ் காலேஜ் போன்ற நிறைய கல்லூரிகளில் இவருடைய மனைவி அல்ஜிப்ரா லெக்சர்ஸையும் நிறுவியிருந்தாங்க ஸோ இது மாதிரிலாம் நிறுவப்ப

டாக்டர் உடர்ட் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவர் வந்து அதை வழங்கினாங்க அதுக்கப்புறமா அதே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து தான் அந்த ராயல் சொசைட்டியில் வில்லியம் குரூனுடைய குரூனியன் லெக்சர்ஸ் ஆனது அலெக்சாண்டர் ஸ்டூவர்ட் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக ஃபர்ஸ்ட் வழங்கப்பட ஆரம்பிக்குது அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு தான் வில்லியம் குரூனுடைய அந்த குரூனியன் லெக்சர்ஸ் ஆனது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் அங்கு வழங்கப்பட தொடங்கி இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு ராயல் சொசைட்டி அடுத்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசீசன்ஸோ இங்கெல்லாம் வழங்க இருந்தது அது வந்து இன்றைக்கி வரைக்குமே ரெண்டு இருபத்தி மூன்று கடந்தது ஆற்றின பங்களிப்புக்காக இவரை கௌரவப்படுத்துறதுக்காக அது வந்து தொடர்ச்சியாக தலை சிறந்த மருத்துவர்கள் மூலமாக வருடா வருடம் வெவ்வேறு மருத்துவர்கள் மூலமாக அந்த மருத்துவ விரிவுரையானது வழங்கப்பட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க இவருடைய மனைவினால லெக்சர்ஸ் அப்படின்னு நிறுவப்பட்டிருந்தது பிற்காலத்தில் இவருடைய மனைவியினுடைய சேட் அந்த லேடி சாட்லியர் தான் அவங்க ஏன்னா சாட்லியர் தான் அவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பேரில் சாட்லீரியன் ப்ரொஃபசர்ஷிப் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டு அது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் மாற்றப்பட்டு அதுவும் இன்றைக்கி வரைக்கும் வழங்கப்பட்டு வருது ஸோ இதெல்லாமே வந்து வில்லியம் குரூனுக்கு இறந்த பிறகு இவர் கிடைக்கக்கூடிய கௌரவங்கள் அதுக்கு முக்கிய காரணம் வில்லியம் குரூன் வாழும்போது மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்பு தான் ஸோ இப்பேர் பற்ற வில்லியம் குரூன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரி மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு வரைக்குமே ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டனில் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கௌரவமாக பார்க்கப்படுது ஸோ எஃப்ஆர்எஸ் அப்படின்ற கௌரவம் கிடைக்கிறது ஸோ அப்பேற்பட்ட அந்த ராயல் சொசைட்டி நிறுவன நிறுவனர்களில் ஒருத்தராகவும் வில்லியம் குரூன் வந்து இருந்தாங்க இதுவும் இவர் வாழ்க்கையில் செய்த சாதனைகளில் ஒன்று தேங்க்யூ